இப்போ சிலவங்களுடைய கேள்வி என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ நம்ம வந்து எதையோ புரிஞ்சுக்கிட்டோம், இப்படி நம்ம புரிஞ்சுக்கிட்டதை நினைவில் வச்சுக்கிட்டே இருக்கணுமா? நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறத நான் நினைவில் வச்சுக்கிட்டு எப்போவுமே நம்ம வெரிஃபை பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணுமா? இப்போ உதாரணமாக நீங்கள் வந்து ஒரு வாடகை வீட்டில் குடியிருக்கிறீங்க, அந்த வீட்டில் 10 வருஷமாக குடியிருக்கிறீங்க, அங்கேருந்து தான் நீங்கள் உங்கள் ஆஃபீஸுக்கு போகிறீங்க, என்னென்ன எல்லாம் போகிறீங்களோ அங்கங்கெல்லாம் போயிட்டு போயிட்டு உங்கள் வீட்டில் வந்து குடியிருக்கிறீங்க. அப்போ நீங்கள் குடியிருக்கிற டைமில் உங்கள் குழந்தைகள்லாம் நம்ம சின்ன பிள்ளைகளாக இருந்தது, இப்போ வயசாகி வளர்ந்துட்டு ஸ்கூலுக்கு போகிற வயசு வந்துட்டு. அப்போ என்ன சொன்னால், நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொன்னால், சரி ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருந்தேன்னா ரோட்டை கிராஸ் பண்ணாமலே பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போயிருமான்னு சொல்லி ஸ்கூலுக்கு பக்கத்திலே ஒரு வீட்டை வாடகைக்கு எடுக்கிறீங்க. ஒரு நாள் என்ன பண்ணுச்சுன்னா, ஆஃபீஸ் முடித்து பைக்கில் நீங்கள் வாரீங்க, ஏதோ ஒரு யோசனையில் 10 வருஷமாக குடியிருந்த பழைய வீட்டு முன்னால் கொண்டு பைக் அனுப்பாட்டுறீங்க. இதுக்கு என்ன காரணம்? ஏதோ நீங்கள் ஒரு பழக்கம், பழைய பழக்கத்தில் உங்களை அறியாமலே அங்கே போயிட்டீங்க. சரி, நம்ம பழைய பழக்கத்தில் வந்துட்டோம், இன்றைக்கி அந்த வீட்டில் போய் உட்காந்துருப்போம்னா அங்கே வேறு யாரோ இருந்துகிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த பைக்கை நிப்பாட்டோடனே தெரிஞ்சிடும், அடடா நம்ம இங்கே எல்லாம் மாறி வந்துட்டோம்னு சொல்லி நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போயிடுவீங்க. இப்போ நீங்கள் வந்து நீங்கள் இப்படி மாறி வந்ததுக்காக நான் வந்து எப்போயுமே மனசில் நினச்சிக்கிட்டே இருப்பேன், நான் புது வீட்டுக்கு தான் போகணும், பழைய வீட்டுக்கே போகக்கூடாது, பழைய வீட்டுக்கே போகக்கூடாதுன்னுலாம் நினச்சிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது எல்லாமே உங்கள் சிஸ்டத்தில் சேர்ந்துவிடும். நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களோ புரிஞ்சுக்கிட்டதை மட்டும் நீங்கள் வந்து இங்கே அனுபவத்தை பிடிக்க வேண்டாம்ங்கிற ஒரே ஒரு கருத்து தான். அந்த ஒரு கருத்தை மட்டும் நீங்கள் பிடிச்சி வச்சு பார்த்தா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் அதோட உண்மைத்தன்மையை புரிஞ்சுக்கிடணும். அனுபவங்களை பிடிச்சி வைக்கிறது தான் பந்தம், அனுபவங்களை விட்டால் விடுதலைங்கிற ஒரே ஒரு சின்ன பாயிண்ட்டு தான். இந்த ஒரு கருத்தை புரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் அந்த புரிதல் போதும், நினைவில் வச்சுக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது எப்போவாது மிஸ் பண்ணிட்டீங்கனாலும் உடனே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஒரு தேவையில்லாமல் வந்து அடுத்த வீட்டில் நம்ம பழைய வீட்டில் வந்து வந்துட்டோமேங்கிற மாதிரி வந்துடும். அதனால் நம்ம வந்து எதையுமே நம்ம வந்து நினைவில் வச்சுக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை.